வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். மறக்காமல் வந்து டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாங்க. நிஃப்டி மறுபடியும் வந்து தூஞ்சி கண்டியில் தான் போடுறாங்க. எந்த சைடில் போகிறது அப்படின்றது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. 19,500 போகிறதுக்கே மார்க்கெட் வந்து ரொம்ப திணறுது. நான் வந்து ஒரு 19,600 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். பட் இங்கேயே ரொம்ப திரும்பது வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் மொமெண்டம் வந்து வேகமாக இருக்கும். காரணம் ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வந்து பிரேக் அவுட் எதுவும் கொடுக்கல. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 1 ஹவராக கன்வெர்ட் பண்ணலாம். 1 ஹவராக கன்வெர்ட் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 15 மினிட்ஸாக பார்த்துருவோமா? நேற்று சொன்ன மாதிரி தாங்க இருக்குது. ஓகே, நேற்று நம்ம இந்த லெவல் வரைக்கும் போட்டோம். பட் இன்னைக்கு காலைல ஓப்பனிங்கில் போயிட்டு இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அகைன் வந்து டவுன் சைடில் பிரேக் அவுட் கொடுக்குதா, அப் சைடில் பிரேக் அவுட் கொடுக்குதான்னு பார்த்துட்டு அந்த லெவலை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். ஓகே, டவுன் சைடில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வேணால் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிஃப்டி பேங்க்கா? நிஃப்டி ஒரு நிமிஷம். இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு சுத்து சுத்துன்னு சுத்துறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்ட்டு. இது வந்து 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர்ல மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கு. என்ன ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19,400 19,450 நடுவில் இருக்கு. அப் சைட்ல பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா 19,500 வரைக்கும் போறது வந்து வாய்ப்பு இருக்கு. இது இது டவுன் சைட்ல பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா 19,350, அடுத்து வந்து 19,300 அப்படின்ற லெவல் வரைக்கும் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. கேப் அப்லயோ கேப் டவுன்லயோ ஓப்பன் ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. வெயிட் பண்ணிட்டு தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போதைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டியானது சுற்றிட்டு இருக்கு. கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் டச் ஆகி நிற்குது. அப்சைடு ட்ரெண்ட் லைன் இங்கே வரைக்கும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்சைடில் பிரேக் அவுட் கொடுக்குதா அல்லது டவுன் சைடில் கொடுக்குதான்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து டைம் கொடுப்போம். ஏன்னா மார்க்கெட் வந்து தோஜி வைக்கும்போது அதுவும் கண்டினியூஸாக வந்து எந்த ஒரு மொமெண்டமும் இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், ஓகேங்களா? அதுதான் நல்லதும் கூட. நான் கூட பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மொத்தத்தில் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ரேஞ்சை வந்து நாளைக்கு பிரேக் பண்ணதானே பார்த்துட்டு அப்சைட்லையாவது டவுன் சைடாவது நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ அதனால தான் பெரிய அளவில் டெலிகிராமில் எதுவும் அப்டேட் கொடுக்கல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன டைரக்ஷன் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேகம் குறைஞ்சிருச்சு. அதுதான் அது. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டி கரெக்டாக இந்த இடத்துல இங்கேருந்து இப்படி மேலே போயிட்டு கரெக்டாக 43,800 அப்படின்ற லெவல்லேருந்து இப்படி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த மெத்தடில் போய் நிற்கிது. ஓகே, ஸோ கீழே வந்து பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா 43,548 அப்படின்ற லெவலில் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 43,500 43,454 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும், ஓகேங்களா? லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள், அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. இதே இது அப்சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 43,700 வந்து மறுபடியும் பிரேக் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் 800 வரைக்கும் போவோம். சப்போஸ் 800, இது வந்து ரிஸ்கி ட்ரேடு தான், ஓகேங்களா? சப்போஸ் இந்த 800 வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 43,753 900 வரைக்கும், 920 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகிறது வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபார்ம் இருக்குது, புரிஞ்சுதுங்களா? ஸோ வெயிட் பண்ணிவிட்டு இங்கே பிரேக் அவுட் கொடுக்குதா அல்லது இதுக்கு கீழே உடச்சிட்டு போதா அப்படின்றத பார்த்துட்டு எடுக்கணும். ரொம்ப பயமாக இருக்கப்பட 43,500 கீழே வர்ற பட்சத்தில் 43,454 43,400 அப்படின்ற ரெண்டு லெவல் வந்து ட்ரை பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுவும் இந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா? அதேமாதிரி இதை வந்து டேபிள் வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அதே ட்ரெண்ட் லைன் டச் பாயிண்டில் தான் போய் நிற்பான், ஓகேங்களா? அப்சைடில் ட்ரெண்ட் லைன் போட்டோம்ல அந்த பாயிண்டில் தான் போய் நிற்கிது. ஸோ முக்கியமான பாயிண்ட், இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகக்கூடாது. முக்கியமாக இப்போது நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது டவுன் சைட் ட்ரெண்ட் லைன் வந்து ஒன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸாகவும் 4 ஹவர்ஸாகவும் மாற்றிட்டு 4 ஹவர்ஸாக நீங்கள் மாற்றினீங்கன்னா டவுன் சைட் ட்ரெண்ட் லைன் வந்து கனெக்ட் ஆகுதான் பாருங்கள். இங்கேருந்து வரீங்க 1, 2 இந்த டச் பாயிண்ட் வரைக்கும் வரீங்க. ஏன்னா கரெக்ஷன் வந்ததுன்னா அந்த டச் பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டை நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும், ஓகேங்களா? நான் 4 ஹவர்ஸாக மாற்றிருக்கேன். ஸோ இதை வந்து மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதில் மட்டும் இல்லை, நிஃப்டிலையுமே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. இல்லையா, டவுன் சைடில் வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டேவா வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சேம் மெத்தடில் அதுவும் போய் அப்படியே நிற்கிது. ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து 3 டேஸாக சைடு வைஸாக போய்கிட்டு இருக்கு. இது ஏதாவது ஒரு பக்கம் வந்து பிரேக் அவுட் கண்டிப்பாக கொடுத்தாகும். கொடுக்குற பட்சத்தில் நம்ம எந்தெந்த லெவல் எடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். 5 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன் அல்லது 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு
நான் கூட சொன்னேன்ல ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வழக்கம் போல் இங்கேருந்து கிராஸாக ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்க. இதில் நான் வந்து 5 மினிட்ஸாக கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு லெவல்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம சப்போஸ் ட்ரை பண்ணா பண்ணலாம், அது அதே லெவல் தான், 19600ன்றது மேஜரான லெவல். இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் சப்போஸ் டவுன் சைடில் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா ரிஸ்கி ட்ரேடு தான். நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 19450 கீழே எடுக்கலாம், 424-400 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன லெவல் போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து இது பண்ணுவோம். மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கோ அது கூட தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். மொமெண்டமே இல்லை பாருங்கள், எப்படி சுற்றுற மார்க்கெட்டில் நம்ம போய் உள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது. அதனால தான் நான் வந்து பெரும்பாலும் போடுறதில்ல, சேஃபாக வந்து இருந்தால் வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்குன்னு ஒரு ட்ரெண்ட் கொடுக்கும்போது நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 4 ஹவர்ஸில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா டவுன் சைடில் ஏதாவது ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ண முடிஞ்சால் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டி நிஃப்டி மூணுமே வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூனாவாலா ஃபினான்ஸ். நேற்று சொன்ன ஸ்டாக்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் நல்லாவே போயிருந்தது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பூனாவாலா ஃபினான்ஸை பொறுத்த மட்டும் ட்ரெண்ட் லைன் எடுத்துடுறேன். ஸோ நாளைக்கு ஹையை வந்து பிரேக் பண்ணுறாங்கன்னா 412 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகிறது வந்து வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் மட்டும் இதுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஏன்னா கேண்டில் வந்து பெரிய கேண்டில் இருக்கிறதுனால எஸ்எல் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பூனாவாலா ஃபினான்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு. செகண்ட் ஸ்டாக் வந்து ஏரோ பர்மா. ஏரோஃபர்மாவை பொறுத்தமட்டி ஆல்மோஸ்ட் 955க்கு மேலே கிடைச்சது அப்படின்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். 998 வரைக்கும் போகிறது வந்து வாய்ப்பு இருக்குது, ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் போகும். ஓகேங்களா, 955க்கு மேலே பிரேக் அவுட் கிடைச்ச மட்டும் எடுங்க, இல்லாட்டி அங்கேருந்து மறுபடியும் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் பிரேக் அவுட் இருந்தால் ட்ரேட் எடுங்க, ஆஸ்க் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகேங்களா, ஆஸ் யுவர் ஓன் ரிஸ்க். ஸோ 900 அப்படின்றத எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து எம்போஐஎல். இது வந்து மொமெண்டம் ஸ்டாக்கு. ஸோ ஹையை பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஒரு 275 வரைக்கும் ட்ரை பண்ணலாம் நாளைக்கு. எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 அப்படின்றத எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து சோபா, எஸ்ஹெச் பிஹெச். இந்த ரேஞ்ச் அதாவது 800க்கு மேலே என்ட்ரி கிடைச்சா எடுக்கலாம், 801 அப்படின்ற பாயிண்ட்டுக்கு. 840 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 740, அதை எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து லூமேக்ஸ் ஆட்டோ. லூமேக்ஸ் ஆட்டோ மெம்பர்ஷிப் வந்து அவைலபிளாக இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லூமேக்ஸ் ஆட்டோ பொறுத்த மட்டும் நாளைக்கு ஹையை வந்து பிரேக் பண்ணணும். ஓகேங்களா, பிரேக் பண்ணிச்சுன்னா 410 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 அதை எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். இதுக்கு அடுத்து வந்து ஜேஐஎல், இதுவும் ஒரு ஸ்மால் கேப் மொமெண்டம் ஸ்டாக்கு. ஓகேங்களா, இது வந்து நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா 452 வரைக்கும் போகிறது வந்து வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஹையை பிரேக் பண்ணால் 452 வரைக்கும் போகிறது வந்து வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் வந்து 390 வச்சுட்டு அதுக்கு அடுத்த லெவல் வந்து 470. ஓகேங்களா, இதோட வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நல்லா போன ஸ்டாக்ஸில் வந்து ஹிண்டு பெட்டரும் நல்லா போயிருக்கும். பேங்க் நேற்று வந்து சொல்லியிருந்தேன், பிஏஎன்சிஓ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு மொமெண்டம் ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தேன், சூப்பராகவே போயிருந்தது. இதோ பாருங்கள் போயிடுச்சா. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி கரெக்டான பிரேக் அவுட்ல எடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து டாலர் என்னென்னு பார்த்தோம். ஓகே, டாலர் இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் 476 மேலே பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா 500 வரைக்கும் போகிறது வந்து வாய்ப்பு இருக்குது. இதே மொமெண்டம் ஸ்டாக் தான். ஸோ பிரேக் அவுட் கரெக்டாக இருந்தால் மட்டும் எடுங்க, கீழே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு டபுள்யூ பட்டன் பிரேக் அவுட் தான். ஆனால் இது மேபி ரீடெஸ்ட் வருதான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து திருப்பி ரீஎன்ட்ரி எடுக்கணும். அதனால தான் இந்த ரேஞ்சுக்கு மேலே கிடச்சா எடுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ சொன்ன ஸ்டாக்ஸ் வந்து பூனாவாலா ஃபினான்ஸ், அடுத்து வந்து ஏரோ ஃபர்மா, அடுத்து வந்து சோபா, அடுத்து வந்து எம்ஓஐஎல், அடுத்து லூமேக்ஸ் ஆட்டோ, ஜேகேஐஎல், அவ்வளோதாங்க. ஓகேங்களா, இத்தனை ஸ்டாக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்தது அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.